ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ கமெண்ட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இப்போ காயில் கட்டும் பார்த்தீங்களா மிஷின், அதில் வந்து டேட்டா ஆஃப் சீலிங் ஃபேன் அப்படின்னு போட்டு அது கீழேயே வந்து மேக் சைஸ் ஆஃப் ஃபேன் அண்ட் ஸ்டார்டிங் டோட்டல் காயில் அப்புறம் என்ன எம்எம் இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் போட்டிருக்கு, அப்புறம் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் எதுக்கானது அப்படின்ற ஒரு விரிவான விளக்கத்தை வந்து கேட்டிருந்தாரு. இப்போ அதை அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அதுலேயே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்தோம் பார்த்தீங்களா, மேக்னு கொடுத்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து ஃபேனோட மாடல்ஸ், அதாவது ஃபேன் வந்து என்ன கம்பெனி, ஓரியண்டா இல்லை உஷாவா இல்லை கிராம்ப்டனா அந்த மாதிரி. ஸோ இதில் அந்த கம்பெனி நேம்ஸ்லாம் போட்டுருக்கு போகிறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஃபேன். சைஸ் ஆஃப் ஃபேன்னா இப்போ ஃபேனோட கோர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சுற்றளவு வந்து என்ன சைஸ் அப்படின்றத வந்து இதில் போட்டிருக்கு. 36 போட்டிருக்கு, 36, 42, 48 இந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டோட்டல் காயில், அதாவது நம்ம காயில் சுற்றுற அந்த ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேனோட கோரில் வந்து ஒவ்வொரு ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வந்து எத்தனை ஹோல்ஸ் இருக்குது அது வந்து ஸ்லாட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அதில் வந்து எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்னு வந்து அதில் கவுண்டிங் இருக்கும். ஒவ்வொரு ஃபேனுக்கு வந்து 12 ஸ்லாட் இருக்கும், ஒன்றுக்கு 14 ஸ்லாட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ட்ரா அந்த ஒவ்வொரு ஃபேன் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லாட் வந்து கூட்டிகிட்டே போகும். இப்போ நான் வச்சுருக்க கோரில் வந்து 14 ஸ்லாட் இருக்குது, நீங்கள் வச்சுருக்கிறது வேறு கம்பெனி பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்லாட் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டர்ன் பேர் ஒன் காயில், இது பார்த்தீங்கன்னா இதை அந்த கோரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்லாட்டு, அந்த ஒரு ஸ்லாட்டில் மட்டும் எவ்வளோ காயில் வந்து நம்ம அதில் சுற்றுறோம், அந்த வயர் வந்து சுற்றுறது பார்த்தீங்களா எவ்வளோ காயில் டன்ஸ் வந்து நம்ம சுற்றுறோம் அப்படின்ற வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 345 பேர் ஒன் காயில், ஸோ அந்த ஒரு ஸ்லாட்டில் மட்டும் 345 டன்ஸ் வந்து நம்ம சுற்றணும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒயர், அதாவது பார்த்திங்கன்னா அதில் சுற்றுற கேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா கம்பி, நம்ம என்ன கேஜ் சுற்றுறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து 36, 35, 37 ஒவ்வொரு ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேஜ் இருக்கும். நீங்கள் வந்து ஃபேன் காயில் நீங்கள் கட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்ன கேஜுன்னு. ஸோ அந்த கேஜ் தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல் காயில், இப்போ 12, 14 நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 14 ஸ்லாட்டு 12 ஸ்லாட்டு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே ரன்னிங்கில் அவுட்ருலேயும் வந்து அதே ஸ்லாட் தான் வரும். ஒவ்வொரு ஃபேனுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக வரும், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே எத்தனை ஸ்லாட் வருதோ அதே தான் ரன்னிங்கில் வெளியிலையும் வரும். ஸோ அதே மாதிரி தான் இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங்கில் எத்தனை ஸ்லாட்டோ அதே மாதிரி தான் இங்கேயும் 14 ஸ்லாட் இருக்குது. ஸோ இதுக்கு வெளியில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டென்ஸ் ஃபார் காயில், அதாவது முதல் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து எத்தனை காயில் கவுண்ட் சுற்றுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இப்போ ரன்னிங்கில் வெளியில் அவுட்டரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரன்னிங் ஸ்லாட்டில் வந்து ஒரு ஸ்லாட்டில் எத்தனை காயில் சுற்றுறோம் அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 12 கோர் உள்ளதுக்கு வந்து 390, 14 ஸ்லாட்டுக்கு உள்ளது வந்து 375 அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் போட்டிருக்கு, ஸோ அதே தான் இதுக்கு வந்து என்ன கேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு ஃபேனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சுற்றும் போது வந்து 35 கேஜ் போட்டு சுற்றுற மாதிரி இருக்கும், வெளியில் ரன்னிங்கில் சுற்றும் போது 36 போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேனை பொறுத்திருக்கு கம்பெனி ஃபேன்லாம் அந்த மாதிரி வரும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதே தான் இங்கே போட்டிருக்கோம், ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு என்ன வயர் கேஜ் போட்டிருக்கு அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் லென்த்து இன் எம்எம் அப்படி போட்டிருக்கு. ஸோ இந்த எம்எம் பார்த்தீங்கன்னா கோரோட நீளம் இருக்கும் பார்த்திங்களா, கணம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த எம்எம் அந்த அதை வந்து தான் இங்கே அது வந்து என்ன அளவு என்ன எம்எம்மில் இருக்குது லென்த்து அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டில் வந்து உங்களுக்கு இதான் மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதுலேயும் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், டீட்டெயிலாக உங்களுக்கு என்னன்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதில் எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களிடம் நான் உங்கள் பார்த்தி ஸ்டுடியோ நன்றி வணக்கம் போவேன்.